அந்த உணர்வு இந்த வந்து ஜல்லிக்கட்டை வந்து நடத்த வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்து பொதுமக்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட அனைத்து தரப்பு மக்கள்கிட்ட வந்துருச்சு. அப்போ அந்த உணர்வு வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதில் மிக மிக மகிழ்ச்சி. மறுபடியும் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா அந்த பொங்கல் ஜல்லிக்கட்டு இல்லாத ஒரு பொங்கலான நினைவு வேதனை இருந்தாலும் அனைவருக்கும் ஒரு மீண்டும் ஒரு இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இது வந்து இந்த நிலை நீடிக்கும் வேணாம் நீடிக்காதுன்ற நிச்சயமாக எனக்கு தெரியும். ஏன்னா இந்த போராட்டங்களுக்கெல்லாம் வெற்றி உறுதி. அப்படி இருந்தாலும் அந்த வெற்றி கிடைக்காவிட்டாலும் நாம் அதற்காக தொடர்ந்து போராட வேண்டும். இப்போ ஜல்லிக்கட்டு வந்து இப்போ கோர்ட்டு உத்தரவு இருந்தாலும் பல இடங்களில் நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்தப் போகிறோம் கைதானதும் பரவாயில்லை என்று சொல்கிற அன்பு சகோதரர்களுக்கு உங்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம். நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். சமத்துவ சொந்தங்களும் கூட அங்கு வந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் என்பதை சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் எப்படி ஒரு ஐபிஎல் நடக்குது, ஒரு பேட்மிண்டன் லீக் நடக்குது, கபடி லீக் நடக்குது, இதெல்லாம் வந்து நடக்கும்போது ஏன் ஜல்லிக்கட்டை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு கலையை வளர்ப்பதற்கு அதுக்கு ஒரு லீக் மாதிரி தமிழ்நாடு டீமு, கோயம்புத்தூர் டீமு, மதுரை டீமு, அலங்காநல்லூர், பாலம்பேட்டை டீமு அப்படின்னு இது மாதிரி செய்து இந்த போட்டியை சிறப்பாக உருவாக்குவதற்கு சமத்துவ மக்கள் கட்சி ஸ்பான்சர் பண்ணி நடத்தலான்னு இருக்கோம். அதில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பங்கீடு, ஒத்துழைப்பு, வீரர்கள், காலையை அடக்குகின்ற வீரர்கள், காலையை சொந்தக்காரர்கள் எல்லாரும் இதை நிச்சயமாக அனைவரும் ஒத்துழைப்போடு, அது அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, அனைவரும் இதற்காக போராடி வருகிறார்கள். இந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். வாழ்த்துக்கள், நன்றி.